சத்தியம் டிவியின் சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு சத்திய சாட்சி நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை அவருடைய அனுபவ சாட்சிகளை நம்ம கேட்க இருக்கிறோம். நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர், வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு நபர். யார் அப்படின்னு சொன்னால், கிராம மிஷினரி இயக்கத்துடைய ஸ்தாபகரும் தலைவருமான சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களை தான் நான் பார்க்க போகிறோம். விருதுநகரை மையமாய் வைத்து கிட்டத்தட்ட 440 ஊழியர்கள் அவர்களுக்கு கீழாக இயங்குகிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை வச்சு அவங்க கிராமத்தில் சிறுவர்கள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் ஊழியத்தை செய்து வருகிறாங்க. அவங்களுடைய அனுபவ சாட்சியும் அவங்களுடைய ஊழியத்தையும் தான் நம்ம இன்றைக்கு சில கேள்விகள் அவங்களோட நம்ம கேட்க போகிறோம். அவங்கள பற்றி நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் நிச்சயமாக ஆர்வமோடு அவங்களுடைய காரியத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆசையோடு இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அவங்கள்ட்ட பல கேள்விகள் நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பிஸியான ஷெடியூலில் இந்த உங்களுடைய சாட்சியை, இந்த சத்திய சாட்சி நேயர்களுக்கு நீங்கள் சொல்வதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு முன்னுரையாக உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய சொந்த ஊர் எது, உங்களுடைய பெற்றோர்கள் எந்த இதை சார்ந்தவர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இயேசு நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் விருதுநகரை அருகாமையில் இருக்கிற புள்ளலக்கோட்டை என்ற சின்ன கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் பெயர் கற்பையா, தாயார் பெயர் சரஸ்வதி. எனக்கு ரெண்டு அண்ணன், ரெண்டு தம்பி, ஒரு தங்கைகள் உண்டு. அங்கிருந்து நான் வருகிறேன். ஓகேண்ணா. டேவிட் கணேசன், இரண்டு மத பெயர்களும் உள்ள ஒரே நபர். ஸோ நிச்சயமாக நீங்கள் வேறு ஒரு பின்னணியத்துலேருந்தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய இளமை காலத்தில் நீங்கள் படித்தது எந்த மாதிரி குடும்ப பின்னணி, அதை பற்றி சொல்லுங்களேண்ணே. எங்களுடைய கிராமத்தில் ஒருவர் கூட இயேசுவை பற்றி அறியாத ஒரு இந்து கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். விருதுநகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். கல்லூரியில் செந்தில்குமார் நாடார் காலேஜ் என்ற ஒரு காலேஜில் என்னுடைய பிஏ ஆங்கில இலக்கியத்தை நான் படித்து முடித்தேன். இது என்னுடைய இலக்கு. ஓகேண்ணே. எப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு? 1995 இடத்துல எனக்கு இயேசுவோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அப்போதுதான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். உங்களுடைய வயது அப்போ என்ன இருக்கும்னு? எனக்கு 23 வயதுல இருக்கும். அதுக்கு முன்பாக வரையும் இந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதற்கு முன்பாக வரை இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது என் கிராமத்தில் சொல்ல வந்தாலே என் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அருவாளை எடுத்து அவர்களை உட்கார வைத்து பயமுறுத்துவேன். என் கிராமத்தை விட்டு வெளியே கட்டாயமாக போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்களை விரட்டி அடிக்கிற வாலிபனாகத்தான் இருந்தேன். இயேசுவை பற்றி சொன்னாலே எனக்கு கோபம் வரும். எப்போ நீங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவுமே ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்லி நிறைய வரலாறுகள் உண்டு. எப்போ ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியமானீங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்போ ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டுச்சு? இயேசுவை பற்றி சொன்னாலே பிடிக்காத என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி என் சரீர பலகீனத்தின் நிமித்தமாக டாக்டரை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தது. டாக்டர் ஒரு நாள் உங்களை முழுவதுமாக பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார். முழுவதுமாக பரிசோதித்து முடித்தவுடன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுடைய ஹார்ட்டில் பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறது, நீங்கள் மரணத்திற்கு பக்கத்தில் வந்துவிட்டீர்கள், இதை ஒன்றவே செய்ய முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். மரண தேதி முன்குறித்து விட்டார்கள். குறைந்தது ஒரு 6 இறந்து விடுவீர் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது தான் என்னுடைய மனதில் கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லி ஆசை வந்தது. என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் தேட ஆரம்பித்தேன். 3 நான் ஏறி இறங்காத இடமே இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக சாகிற நிலைமையில் சும்மா ஒரு 10 நடந்தாலே இழப்பு வந்துடும், கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த 10 நடக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில சாகிறது சாக போகிறோம்,
இந்த கிறிஸ்தவங்க எனத்தையாவது சொல்லிட்டு தெரிஞ்சவைகளை நம்ம அருவாளத்துக்கு விரட்டினமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி தான் ஒரு சர்ச்சுக்கு போய் உட்காந்தேன். சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன். அவங்க பாடுற பாட்டும் புரியாது, அவங்க பண்ணுற பிரசங்கமும் புரியாது. சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். கடைசி அவர்கள் ஜெபம்னு சொல்லும்போது ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ணுவேன், இயேசுவே எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன் என்று ஒரே ஒரு நடுவும் ஜெபிப்பேன். ஒரு 5 வாரத்தில் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம், ஏதோ சரீரத்தில் ஒரு பலனை உணர முடிகிறது, ஏதோ மாற்றம் இருக்கிறதே என்று சொல்லி முன்னாடினா நைட்டு தூக்கமே வராது, நம்ம சாக போகிறோம் நினச்சேன். இப்போ நன்றாக தூங்குகிறேன், இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதே டாக்டர்கிட்ட போய் என்னை முழுவதுமாக பரிசோதிக்கும்படி சென்றேன். முன்னாடி எடுத்த ஸ்கேன், இப்போ எடுத்த ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். என் மனதில் பெரிய ஒரு சந்தோஷம். டாக்டர்கிட்ட கேட்டேன், நீ நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை வேறு ஸ்கேன் எடுத்துகிட்டு எதாவது பார்த்துட்டிங்களா நல்லா பாருங்கன்னு சொன்னேன். இல்லை தம்பி, நீங்கள் ஒரு ஸ்கேன் தான் எடுத்தோம், அது உங்களுக்கு கொடுத்ததா, உங்களுக்காக எடுத்ததா, எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்குது என்று சொன்னார். டாக்டர் அறையில் டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி தான் போல் இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய அற்புதத்தை ருசி பார்த்தேன். இயேசுவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்போது இந்த அற்புதத்தை நிறைய மக்கள் ருசி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய மதங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அதில் ஒரு மதமாக இதை பார்த்தீங்களா இல்லை மற்ற மதங்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசத்தை எப்போ உணர்ந்தீங்க? இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல சுகம் கொடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். பரவாயில்ல, கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி தான், அவர் தானே நமக்கு உயிர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாளில் என் மனசுலேயே ஒரு சந்தேகம் வந்துச்சு, எல்லாமே ஒன்று தானே, இயேசு கிறிஸ்துனா நேரடியாக வந்து உங்களுக்கு நான் சுகந்தாரேன்னு சொல்லி சுகம் கொடுத்தாரு, எல்லாமே ஒன்று தான், 10 வருடம் 11 வருடம் இதுவும் ஒரு மதம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளில் இயேசுவை மறுதளித்துட்டேன், மறுபடியும் சிகரெட் சாராய் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், மறுபடியும் எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கு தொடர்புனா கிடையாது. நான் அந்த மாதிரி நிலைமையில் எங்கள் கிராமத்தில் ஒரு பாலடைந்த ஒரு கட்டடம் உண்டு, அங்கே தான் தூங்குகிற பழக்கம் எனக்கு. நான் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமாக இருந்தபோது ஒரு அழுகிற மனுஷரை என் கண்களினால் பார்க்க முடிந்தது. எனக்கு முன்பாக ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கார், கண் விழித்திருக்கிறேன், சன்னல் கதவுகள்லாம் சாத்தப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறார். அவர் அழும்போது அவருடைய பாரத்தை சொல்லி சொல்லி அழுகிறார். இப்போ நானும் நீங்களும் அழுதோன்னா நான் என் மனைவி பிள்ளைகளுக்காக அழுவேன், என் குடும்பத்திற்காக அழுவேன், நீங்களும் அப்படி தான். ஆனால் நான் பார்த்த அந்த மனிதர் அழுகும்போது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் அழுது கொண்டே இருந்தார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அழுகிறத பார்த்தபோது அவர் எப்படி சொல்லி அழுகிறாருன்னா, நானே தேவன் என்னை தவிர வேறு தேவர்களே இல்லை, நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், இவர்கள் வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, என்னால் எல்லாமே எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தேம்பி தேம்பி அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இப்போ எனக்கு 45 வயது ஆகுறதுனா அப்படி அழுகிற மனுஷர் ஒருவர் கூட இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவர் அழுகும்போது என்ன அறியாமல் நானும் அழ ஆரம்பித்துட்டேன். ஒரு சினிமாவில் ஒரு அழுகிற காட்சியை பார்த்தவொடனே நம்ம அழுகிறோம் இல்லையா, ஒரு அழுகிற யாராவது ஒருத்தர் பார்த்து நம்மளும் அறியாமல் கண்ணியை வடிக்கிறோம் இல்லையா, அதுபோல் நான் பார்த்த அந்த மனிதர் அழுது கொண்டே இருந்ததுனால நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அழுகிற சத்தம் யாரோ ஒருவர் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும்போது தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. பார்த்தா அந்த மனுஷரும் காணவே இல்லை. என் மனசில் ஒரு கேள்வி, யாரோ ஒருத்தரை பார்த்தமே, அவர் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆமாம், யாருன்னு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லாருக்காக அவர் அழுதுகிட்டே இருக்கார், இது மட்டும் தான் தெரியுது. மனசில் அநேக கேள்வி, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு போனால் அந்த கூட்டமாக பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அந்த அழுகிற சத்தம் என் காதுகளில் தெளிவாக கேட்கிறது, அதே அழுகிற குரல், யாரோ அதே மனுஷர், நம் கண்களினால் அந்த நாள் பார்த்த மனிதர், நேரடியாக பார்த்த மனிதருடைய அழுகிற சத்தம் பஸ் ஸ்டாண்டு வந்தே கேட்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அழுகிற சத்தம் வரும். திடீர்னு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், நல்ல கண்ணாடி ஷோரூம் போட்ட கம்பெனி, ரோட்டில் போகிற ஜனங்களை திடீர்னு பார்த்துட்டாலே அந்த அழுகிற சத்தம் வந்துடும். கூட வேலை பார்க்குறவங்கன்னா என்னை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பைத்தியக்காரன் திடீர்னு வேறு அழ ஆரம்பிச்சிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன செய்வதுனே என்று தெரியாது, என் பாரத்தை யார்கிட்ட சொல்லணுன்னே தெரியாது. எனக்கு பைத்தியம் பிடிச்சது, பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்னு நினச்சிக்கிட்டேன்.
அப்படி இருக்கிற நிலைமையில தான் ஒரு மனிதர் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரரை ஒரு பஜாரில் ஒரு கல்லாப்பட்டியில் உட்காந்து கடையில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பைபிள் படிக்கிற ஒரு மனுஷரை நான் பார்த்தேன். அவர்கிட்ட போய் நானும் அவர்கிட்ட விசாரித்தேன், ஐயா பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறார், அவர் யாருன்னே தெரில, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதன் முதலாக அவர் இயேசுவை பற்றி எனக்கு பிரசங்கித்தார். நிறைய வசனத்தை எடுத்து எனக்கு வாசிக்க காண்பித்தார். வாசிக்க வாசிக்க ஆச்சரியமாக இருக்கிறது. இதே போல தான் நான் பார்த்த மனுஷர் அழுதார் அப்படி நானாக சொன்னேன். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுக்காக ஒரு மனிதர் அழுகிறார் என்றால், இன்றைக்கும் பரிதவிக்கிறார் என்றால், அவர் ஒரு மனுஷர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என் மனசில் பெரிய ஒரு மாற்றம். நான் நம்பிக்கை வைத்திருக்கிற நிறைய இது நான் பார்த்தாலே எனக்கு பயமுறுத்துறதா இருக்குது. ஆனால் இவர் எனக்காக, நான் அவர்கிட்ட வரலேன்னு சொல்லி எனக்காக ஒரு கண்ணீர் வடிக்கிறாரு, என் பிரச்சனைகளுக்காக அவரிடத்துல நான் வரலேன்னு அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. பைபிளில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், வாசல் படியில் நின்று கதவை தட்டுறது போல் அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் எனக்காக அழுகிறாரு. அப்படி என்றால் அவர் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி எல்லா மற்ற நம்பிக்கையை விட இதுதான் உண்மையான கடவுள், உண்மையான இயேசு கிறிஸ்து என்று அன்றைக்கு என் வாழ்க்கை மறுபடியும் அர்ப்பணித்தேன். அப்போ அன்றைக்கு தான் ஆண்டவர் முழுமையாக நீங்கள் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஒரு கணேசனை குறித்து ஒரு தெய்வம் அழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் சபைக்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சிங்களா? ஆண்டவருக்குள்ள எப்படி நீங்கள் வளர ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு மறுபடியும் ஏற்றுக்கொண்டவுடன் அந்த கிறிஸ்துவ நண்பரிடத்தில் கேட்டேன், பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உலகத்தில் உள்ள எல்லாருக்காக இயேசாமி அழுகிறாரு, எவ்வளோ அன்புள்ள கடவுள். ஆனால் என் மனசில் அப்போ இன்னொரு சந்தேகம் வந்துச்சு, அவர்கிட்ட நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் உண்மைதான், ஆனால் உங்கள் இயேசு சாமி என்கிட்ட எதுக்கு வந்து அழணும் இருக்குல்ல, இப்போ எல்லா கிறிஸ்தவங்க சாமி கிறிஸ்தவங்கிட்ட தானே போய் அழணும். கரெக்ட். எங்கள் அப்பா கருப்பையா, அம்மா சரஸ்வதி, என் பேர் கணேசன், என்கிட்ட எதுக்கு அவர் பாரத்தை சொல்லி அழுகிறாரு? நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் திருநெல்வேலியில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, தூத்துக்குடியில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நாகர்கோவிலில் தான் நிறைய கிறிஸ்தவங்கன்னா இருக்கிறதா கேள்விப்படுறோம், எவ்வளோ கிறிஸ்தவங்கிட்ட போய் அழ வேண்டிதானே, அந்த இயேசாமி என்கிட்ட எதுக்கு அழுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த கேள்வினால் கொஞ்ச நேரம் அவர் பேசாமல் இருந்தார், என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் அவர் சொல்லும்போது எனக்கு சொன்னார், பைபிளில் தோமாங்கிற ஒரு சீசன் இருக்கிறான், தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாவுக்கு தரிசனமாகி தன் கடவுளுங்கிறத நிரூபிக்கிறார், மறுபடியும் காயத்தை தொட்டுப்பார் இப்படி சொல்கிறாரு. அதுபோல் நீங்கள் சந்தேகப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற வியாதியை சுகப்படுத்தியும் அந்த அற்புதத்தை நம்பாமல் இயேசுவை மறுதளித்ததுனால சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட தரிசனமாக உங்கள்கிட்ட தரிசனமாக இருக்கேன்னு என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ இனிமே இயேசாமி அழவே மாட்டாரா, அழைச்சத்தம் கேட்காதான்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் அவர் சொன்னார், தம்பி தோமாட்ட ஒரு முறை தான் தரிசனம் ஆனார், இனிமே அவர் தரிசனமாக மாட்டார், அழமாட்டாருன்னு சொன்னார். எனக்கு இருக்கிறதுலே அதுதான் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, இனிமே அந்த அழைச்சத்தம் கேட்கவே கேட்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதல் நாள் முதல் இரவுலேயே திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டேன். பார்த்தா பக்கத்தில் அதே அழுகிற சத்தம் கேட்குது, எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இனிமேல் அவர் அழவே மாட்டான்னு சொன்னார். எந்திரிச்சு பார்த்தா அதே இயேசாமி அழுகிற சத்தம் என் பக்கத்தில் கேட்குது. என்ன செய்தனே தெரில, அவர் அழவே மாட்டார், இன்னும் இயேசாமி அழுகிறாரேன்னு சொல்லி என் மனசில் நிறைய கேள்விகள். என் பக்கத்தில் ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கிறார், என்ன செய்கிறது? இப்போ உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் மனசில் அழுகிறான்னா நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் நல்லா அழுங்க பிரதர், நல்லா அழுது முடிச்சுட்டு நான் பேசுவேன். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்போம். ஏன் அழுகுறீங்க கேட்பீங்களே? அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க, அழாதீங்கன்னு சொன்னேன். நான் எவ்வளோ சொன்னாலும் அந்த அழுகு நிறுத்தவே முடியல, நிறுத்தவே முடியல. இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், எவ்வளோ பைத்தியக்காரனை போல் ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பல இரவுகள் அவர் அழுகிறத நிறுத்தவே முடியல. மறுபடியும் எங்கே பார்த்தாலும் எந்த கூட்டத்தின் மத்தியில் போனாலும் அந்த அழுகிற சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். பஸ் ஸ்டாண்டு போனால், பஜார் போனால், ஒரு கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போகிறதுக்கே பயப்படுவேன் நான், ஐயோ அந்த மனுஷர் அழுவார், ஒரு நாலு பேர் கூட்டமாக இருந்தாங்கன்னு நாங்கள் போக மாட்டேன், ஒளிஞ்சிக்கிடுவேன்.
எங்கே ஒழிஞ்சாலும் அந்த அழகாக சத்தம் மறுபடியும் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஜனங்கள் அறியலைன்னு தானே அவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் அறியாத ஜனங்கள்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவர் அழுக மாட்டார்ல. அவர் இப்போ ஒரு குழந்தை பால் கேட்டு அழுகுதுன்னா அழாத அழாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நினச்சி ஏதாவது கொடுப்போம், ஏதாவது சாப்பாடு கொடுக்கல. ஏன் குழந்தை அழுகுதுன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரிபடுத்தினா தானே. சிலது சாப்பாட்டுக்கு அழுகும், சிலது பொம்மை வேணும்னு அழுகும், சிலது எது பொருள் கேட்டு அழுகும். யாரும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும், கண்டுபிடிக்கணும்ல. எனக்கு ஏசப்பா அழுகிறாரு, என் கண்ணீரை துடைச்சவர், எனக்கு உயிர் கொடுத்தவர் என் பக்கத்தில் அழுகிறாரு. என்ன செய்யணே தெரில, அழாத அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவர் அழுகு நிற்குமா? எனக்கு பைபிள்லாம் தெரியாதுங்க, நானாக யோசித்து பார்த்தேன். அவர் அவர் படைத்த ஜனங்கள் அவர் அறியலை, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வியாதி இல்லை, பிசாசின் படி இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, பாவத்தில் அடிமையாக அப்படி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்காக அழுகிறாரு, அவங்க என்கிட்ட வரலேன்னு அழுகிறாரு. அப்போ நாம் அவங்ககிட்ட போய் சொல்லணும்ல, சொன்னால் தானே இயேசு பற்றி தெரியும், இயேசு சந்தோஷப்படுவார். அப்போ அவருடைய அழுகை நிறுத்தம்னா நம்ம பக்கத்து கிராமத்துக்கு போய் இயேசப்பா பற்றி சொல்லுவோன்னு சொல்லி நானும் ஊழியத்து தோணேன். எனக்கு இயேசுவை அறிஞ்ச பிறகு சபைனா எனக்கு தெரியும், சபைக்கு போகணுங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. யாரும் உங்களை கைட் பண்ணவும் இல்லை எனக்கு? ஆமாம், யாருமே எனக்கு அப்படி சபைக்கு போகணுங்கிற மாதிரி எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. என் கிராமத்தில் வேறு யாரும் இல்லை, இல்லை எனக்கு இயேசு தெரியும், இயேசு எனக்கு உயிர் கொடுத்தாருன்னு தெரியும். இயேசுவை என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன், அவர் அழுதுகிட்டே இருக்கிறாருங்கிற இந்த உண்மை மட்டும்தான் தெரியும். அதில் தான் நான் ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு அப்படி செய்ய ஆரம்பிச்சேன். அதான் நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டு 96 தான், நான் ஊழியத்தை தொடங்கினதும் 96 தான். ரட்சிக்கப்பட்டதும் ஊழியம் செஞ்சது ஒரே நாட்கள் தான், நிறைய நாட்கள். உங்களுக்குன்னு வாழ்க்கையில சில கோல்லாம் இல்லைங்களா? உலகத்தில் நான் இப்படி ஆகணும் அந்த மாதிரி? எங்களுடைய வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம், எல்லாரும் என் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. என்னுடைய வேலை எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஒரு அரசாங்கத்தில் எங்கள் அப்பா அண்ணன் எல்லாம் மிலிட்ரியில் இராணுவத்தில் வேலை பார்த்ததுனால நானும் இராணுவத்தில் சேர்ந்து வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஓகே, அப்போ நீங்கள் இராணுவத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, எப்போ ஆண்டவருடைய இராணுவத்துக்கு வந்தீங்க, அந்த ஊழியத்தின் முதல் அனுபவம் எப்படி இருந்தது? அதான் நான் இயேசு அழுதுகிட்டே இருக்கிறார், எப்படியாவது அவளை அழுகிறத நிறுத்தணும். யோசித்து பார்த்தேன், என் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு நம்ம போவோம், ஏசாமை பற்றி சொல்லுவோம். அவங்களுக்கு தான் தெரியல இல்லை, பாவம் அவர் அழுதுகிட்டே இருக்கிறார்ல, என்ன செய்யறது? அப்போ அந்த கிராமத்துக்கு போனேன். பைபிள் தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு பிரிவு இருக்குன்னு தெரியாது, ஒரு வசனம் கூட எனக்கு தெரியாது. ஏசாமி பற்றி தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு உண்மை தெரியும், ரெண்டு விஷயம் தெரியும். என்ன விஷயம்னா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார், இது யார் என்ன சொல்ல வேண்டியதில்லை, அவர் அற்புதம் செய்கிறவர். ஒரு விஷயம், இன்னொன்று இன்னைக்கு அவர் அழுதுகிட்டே இருக்கிறார், எனக்கு உயிர் கொடுத்தவர் அழுதுகிட்டே இருக்கிறார். இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை போய் நான் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு இதை கேட்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க கூட ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு அழைப்பு வேணும், அது வேணும், ஞானம் வேணும், பைபிளில் அறிவு இல்லை, எதோ சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எதுக்கு எனக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், அழைப்பு வேணும்? நான் முத அந்த கிராமத்தில் போய் எனக்கு தெரிஞ்ச அந்த உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன். வீட்டுக்கு போவேன், வீட்டு கதவை தட்டுவேன், யாருங்க வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி கூப்பிடுவேன். யாராவது ஒருத்தர் வந்தார்னா, உங்களையும் என்னையும் படைத்தவர் ஏசாமி தான், பாவம் அவர் அழுதுகிட்டே இருக்கிறார், உங்களுக்காக அழுதுகிட்டே இருக்கிறார், நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்வார், ஏசப்பா எனக்குனா நல்லது செஞ்சுருக்கிறார், உங்களுக்கும் நல்லது செய்வார். இதுதான் நான் ஊழியத்தை ஆரம்பித்த விதங்கள். அந்த கிராமத்தில் ஒரு 10 வீடு சொல்லியிருப்பேன், எல்லாரும் என்னை பைத்தியக்கார போல தான் பார்த்தாங்க. நிறைய பேர் போ தம்பி வேறு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி விரட்டி தான் விட்டாங்க. எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது, ஏன்னா ஏசப்பா அழுகிறார், அவரை பற்றி சொல்கிறோம் நம்ம. இதே இதில் ஒரு 10 வீடு தள்ளி 11 வீட்டில் போய் ஏசப்பா பற்றி சொல்லப்போனால், அந்த வீட்டில் ஒரு அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அந்த அம்மா செத்து போயிடுறாப்புல சாகிற நிலமையில் இருக்கிறாங்க, ஒரு அசைவும் கிடையாது. இவங்க செத்து போயிடுவாங்கங்கிறதுனால நிறைய சொந்தக்காரர்கள்லாம் அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் ஏசப்பா பற்றி நான் சொல்ல போகிறேன் சொன்னேன் நான். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவங்க இயேசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விட்டு தம்பிங்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஓதனா தெரியாதம்மா, நான் கிறிஸ்தவனே கிடையாது, நான் எங்கள் அப்பா கற்பையா சரஸ்வதி இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு ஓதேசுவ மாத்திரம் தான் தெரியும். இயேசுவ மாத்திரம் தான் தெரியும், நீ அவரை நம்பினீங்கன்னா நல்லது செய்வார், அதுதான் உங்களுக்கு சொல்ல போகணும்னு சொல்லி வெளியே கிளம்புனேன். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் என்னை சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார்.
சட்டை பட்டல எல்லாம் அந்தரிச்சு கிழிஞ்சு போச்சு சட்டையெல்லாம். அவர் ஒழுங்க அப்புறம் எதுக்கடா எங்கள் ஊருக்கு வர்ற, எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி விடு ஓதி விடு சொல்கிறவில்லன்னு சொல்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரதர், அவங்க அந்த கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வந்து வச்சுட்டாங்க. காத்தோட இந்த பையன் கட்டில் இருக்கிற தெருவில் அப்போ இந்த பையன் ஓதி விடட்டும், நல்லது நடக்கல சுகமாயிருவாங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லோரும் கூட்டிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 10 வீட்டில் இயேசுவாமி பற்றி சொல்லி வந்ததில்லை, அந்த 10 வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. என்னை சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க, எல்லாரும் என்ன ஜோ பண்ணு அப்படி சொல்கிறாங்க, ஓதி விடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் சொல்ல தெரியலேன்னா அவங்க வைகிறாங்க, வேறு வழி இல்லை, இவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பயத்தில் சரி எனக்கையாவது இவங்களுக்காக ஓதுவோம் கழுகை அப்படின்னு சொல்லி ஓதுவோன்னு முடிவு பண்ணேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதான் சர்ச்சுக்கு அப்படின்னா போய் பழக்கம் இல்லை, கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா தெரியாது எனக்கு. கண்ணை திறந்துக்கிட்டே நான் ஓதுவோம் அப்படின்னு சொல்லி ஓதுனேன். அதாவது ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திடுங்க, இதுதான் நான் சாதாரணமாக இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு ஏசப்பாட்ட பண்ண ஜெபம், மற்றவங்களுக்கு பண்ண ஜெபம். இது வந்து ஏதோ விசுவாசம் பயங்கரம் அப்படி பண்ணா தெரியாது எனக்கு. நான் சொன்னேன் எனக்கு இவங்க அடிச்சு விடுவாங்க, அடிச்சு விடுவாங்களே அப்படிங்கறதுக்காக பயத்துல சொன்னேன். சொல்லி முடிச்சா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பிரதர், அவங்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு. நான் சொல்லி முடிச்சோன்னா என்னமோ நடந்துருன்னு அவங்க அப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இணைய பாக்குறாங்க, அந்த அம்மாவை பாக்குறாங்க, இணைய பாக்குறாங்க, அந்த அம்மா பாக்குறாங்க. எனக்கு பார்த்தாலே இவங்களை பார்த்தாலே பயமா இருக்குன்னு நான் அந்த கட்டில இருக்கிற அம்மாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு கை கால்னா அசையாம இருந்த அந்த அம்மா கை கால்னா திடீர்னு அசைய ஆரம்பிக்குது. அந்த அவங்க அந்த கை கால்னா அசைறத பார்த்தா அந்த உயிர் போகும்போது விக்க விக்க நிலக்கல்ல, அது போலயே இருக்குது எனக்கு. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த அம்மா சாக போறாங்கிறது எனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் சாகிறத பாத்திருக்கேன், கட்டாயம் உயிர் போகிற கடைசியில அவங்க கஷ்டப்படுறாங்கிற மாதிரி இருக்குது. நான் எனக்கு பயம் வந்துருச்சு, ஏன் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, விக்க விக்க நிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டாயம் இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா நம்மளை எல்லாரும் கட்டாயம் அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கட்டில் இருந்து டம்மன் கீழே விழுந்துட்டாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க, கத்தி கதறி அப்படியே செய்கிறாங்க. என்ன நடக்குன்னே தெரில எனக்கு. ஒரு 4 வார்த்தை சொன்னது இவ்வளோ வைக்க போகிறா இப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடக்குனே தெரில எனக்கு, நான் அமைதியாக பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா நிசப்தமாயிட்டாங்க, கிடக்காங்க. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைங்கிறார். அவ்வளவுதான், அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு உடனே நினைக்கிறேன். பிறகு என்ன நானே திட்டிக்கிட்டேன், எதுக்கு நம்ம ஓமண்ணாம தெரியாம ஓத தெரியாம எதுக்கு ஒரு ஓதி ஒரு அம்மா உயிர் போச்சு, என்னை நான் திட்டிக்கிட்டேன். உனக்குன்னா அறிவு இருக்காடா, நம்ம எதுக்கு இங்க தெரியாத அதை தெரிஞ்ச கிறிஸ்தவங்களையும் சும்மா கிடக்காங்க, தெரியாத ஒண்ணுமே தெரியாத நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பாருங்க, ஒரு அம்மா உயிரை போய்கிட்ட பாருங்கன்னு சொல்லி என்ன நானே திட்டிக்கிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றினார். ஊற்றி கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு உயிர் வந்துச்சு. எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனசில் பயங்கர சந்தோஷம். என்னடா பிரதர், அதாவது கிறிஸ்தவங்க சாமி நம்ம சொன்னால் கேட்குறாரு பாருங்க, கிறிஸ்தவங்க சொன்னால் தானே கேட்கணும். ஏ சாமி நான் சொன்ன கணேசன் சொன்னா கேக்குறாரு பாருங்க. அது ஒரு 1 மணி நேரம் ஜெபம் கூட கிடையாது, அது ஒரு குட்டி ஜெபத்துல 4 லைன், 4 வார்த்தை சொன்னா இல்லை. அதாவது இன்னைக்கு 21 வருஷத்துல எனக்கு அடிக்கடி அதை யோசிச்சு பாக்குறேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லணும் போல எனக்கு திட்டணும் போல இருக்கு. ஆனா அப்படி திட்டனா முடியாது. அவ்வளவு பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறாரு, சொன்னா கேக்குறாரு பாருங்க. பைபிள்ல பாருங்களேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் எனத்தையாவது கேளுங்கிறாரு பாரு. இவ்வளவு பெரிய ஆண்டவரை வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறதுக்கு தயங்குறோம் பாருங்க. அந்த அம்மா எந்த சடந்தம்மா எனக்கு பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு என் மனசுல ஒரு இன்னொரு உத்வேகம் என்னன்னா, நம்ம சொன்னாதான் அவர் கேட்கிறாருல்ல, கிடையாது ஓதுனா அற்போது நடக்குல்ல, எல்லாத்துக்கும் போய் ஓத வண்டிதான், ஊர் ஊரா கிடையாது ஓத வண்டி. ஒரு புது தெம்பு வந்துருச்சு, ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிறாரு, அவர் சந்தோஷப்படுவார்ல. அப்போ ஊர் ஊராக போய் ஓத ஆரம்பிச்சிருந்தார். அதுதான் என்னுடைய ஆரம்பம். ஆரம்பம் ரட்சிப்பின் அனுபவமும் ஆரம்பமும் ஒன்று தான். அதுக்கப்புறம் எப்போ நான் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிங்க, எப்போ இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க? அதாவது நான் ஊழியத்துக்கு இது நான் செய்கிறது இது முழு நேர ஊழியமா அப்படின்னு தெரியாது. இது கிறிஸ்தவங்க வந்து
முழு நேர ஊழியர், பகுதி நேர ஊழியர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு தர்றாங்க. எனக்கு அதை பத்தி உடன்பாடே இல்லை பிரதர். ஏன் பைபிள்ல, நான் படிச்ச பைபிள்ல இதெல்லாம் முழு நேர ஊழியர் பகுதி நேர ஊழியர் ரெண்டு வார்த்தையே கிடையாது. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சது சரியா, யாராவது சந்தேகம்னா என்ன கேட்டுக்கலாம். என்னைய கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருத்தனுடைய மனசுக்குள்ள வந்துட்டாரா, அவன் அன்னைக்கே ஊழியன் ஆயிடுறான். சமாரியா ஸ்திரி பாருங்களேன், அவ அரகுர கிறிஸ்தவன் தான். நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் தீர்க்கது வந்து பாருங்கிற அவளுக்கு வந்து முழுசா கூட தெரியல. அவளுடைய அந்த சுவிசேஷ சாட்சியை வச்சு அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன். எனக்கு ஊர் ஊரா போக ஆரம்பிச்சேன் நான், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் தெரியாது, பைபிள் தெரியாது, எந்த ஒரு விஷயம் தெரியாது, சர்ச்சும் தெரியாது. போக வேண்டிதான் அங்கங்க. நான் பார்த்தீங்கன்னா பிரதர், நான் நடந்தா பிசாசு எனக்குன்னா குழப்பமாயிடுச்சு. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் நடக்கிறேன், ஊழியத்துக்காக சும்மா சைக்கிளை ஓரத்தில் வச்சு நடக்கிறேன். நடந்தாலே அங்கே வீட் கிராமத்தில் சாயங்காலம் வாசல் தெளிச்சிக்கிட்டு இருப்பாங்க, தூத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வாசலில் தானே உட்காந்துருப்பாங்க. அப்படி நான் போனாலே உட்காந்துருக்கிறவங்க சரீரத்தில் பிசாசு ஆடுது. எனக்கு என்னன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது. நம்ம அந்த ஊரில் ஜோமண்ணா ஒட்டி தானே அற்புதம் நினைச்சேனும், இது நம்ம ஜோமண்ணாமே அது ஓடிக்கிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பயங்கர குழப்பம் இருக்கேன், ரொம்ப நாளாக இருந்துச்சு, என்னன்னே புரியல. பிறகு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் வரும்போது எழுத்தாப்பில் ஒரு காரை பார்த்தேன். காருக்கு பின்னாடி கிறிஸ்தவங்க வசனம் எழுதுறாங்களே, என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும். ஆமாம், காரில் தான் வசனம் எழுதுவாங்க போட்டுருக்கு, சொல்கிறது கிடையாது. இல்லை வசனத்து போய் கிராமத்தில் பட்டணத்தில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா காரில் எழுது நல்லது தான், ஆனால் கார்லேயே எழுதணும் என்ன செய்யணும், போய் சொல்லணும், போய் சொல்லவும் செய்யணும். இல்லை நல்ல வேலை காரில் எழுதுறது வாசம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்களேண்ணே ஐயோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் டேவிட் கணேசன் மாதிரி ஆட்கள் தான் செய்யணும். அது டேவிட் கணேசன் மாத்திரம் செஞ்சால் எப்போ தேசம் ஃபுல்லாக ஊழியம் செய்யறது பிரதர்? எல்லாரும் தன்னுடைய பங்கை செய்யணும் பிரதர். ஒரு சிறுபன் இருக்கானா நாகமான் குஷ்டரோகிக்கு, அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னால் அந்த தேசமே ஆண்டரை ஏற்றுக்கொள்ளுது. வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் தன்னால் என்ற ஊழியத்தை செய்ய முடியும். இப்போ ஐடியில் வேலை பார்க்குறாங்க, அங்கே போய் நான் ஊழியம் செய்ய முடியுமா? அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எனக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியுமா? அப்போ ஏன் ஐடியில் உனக்கு வேலை கொடுக்குறாரு? அங்கே உள்ளவங்களுக்கு நீ தான் ஊழியம் செய்யணும். ஒரு பஸ் டிப்போவில் உனக்கு கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலை இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அதில் ஊழியம் செய்கிறாங்க. இதே போல் எல்லோரும் இயேசுவை பற்றி அங்கே உள்ளவங்களுக்கு அதுதான் ஃபீல்டு, அதுதான் பணித்தளம். ஒன்று கண்டக்டராக மிஸ்டரியாக, கண்டக்டர் மிஸ்டரியாக அனுப்பியிருக்காரு. டீச்சராக வேலை பார்க்குறீங்களா? டீச்சர் மிஸ்டரி. அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் தான் சாட்சியை இயேசுவை மற்றவங்களுக்கு காட்டணும். இது எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். பாருங்க, அன்னைக்கு அந்த வசனத்தை காரில் பார்த்தோடனே தான் எனக்கு விஷயம் புரிஞ்சு. அப்போ நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா வேலைக்கு கிராமத்துக்கு போகிறேன். நான் ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு முன்னாடி ஏசப்பா போய்கிட்டு இருப்பாரு, அப்படி தானே? அப்போ எனக்கு முன்னாடி ஏசப்பா போனால் பிசாஸ் அங்கே இருக்குமா? நிற்காது. அப்போ ஆடதானே செய்யும். அப்போ ரைட், என் குழப்பம் எல்லாம் தீர்ந்துச்சு. அதாவது இதே போல் நான் உள்ளே பார்த்துட்டே இருந்தேன். இதான் பிரதா என்னுடைய தொடக்கம். என்ன நேர்களே, சத்திய சாட்சி நிகழ்ச்சியில் சகோதரர் டேவிட் கணேசனுடைய சாட்சியை நம்ம கேட்டோம். நிச்சயமாகவே கர்த்தர் அவர் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை, ஆச்சரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை இன்றைய நாளில் நம்ம கேட்டோம். அற்புதத்தினால் அளவுகோல் விசுவாசம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் பல கேள்விகள் அவரோடு கூட நம்ம கேட்க இருக்கிறோம். அவரை பற்றி பல காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். இதே நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.